ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சந்திரன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு ஓல்டு ஜிமெயிலேருந்து நியூ ஜிமெயில் ஐடிக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது மெயில் ஐடியை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஃபோன் நம்பரே மொத்தமாக மெயில் ஐடியில் நம்பர் ஃபுல்லாக கொடுத்துருப்போம் இல்லை ஏதாவது கொடுத்துருப்போம் டேட் ஆஃப் பர்த் இல்லை லென்த்தாக இருக்கும் மெயில் ஐடி ஓகேங்களா ஷார்ட்டாக நம்ம வந்து எல்லா ரேட்டிங் சொல்லிக்கிறதுக்காக நம்ம ஒரு மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிடும் அதில் இருக்க மெசேஜ் எல்லாமே நம்ம நியூ மெயில் ஐடிக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிவிட்டு இது புதுசாக க்ரியேட் பண்ணுது ஓகேங்களா ரெண்டு மெயில் ஐடி புதுசாக க்ரியேட் பண்ண மெயில் ஐடி வந்து இது ஏற்கனவே க்ரியேட் பண்ண வந்து ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ ஓகேங்களா இப்போ ஏற்கனவே க்ரியேட் பண்ண பழைய மீடியலில் போய்ட்டு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு பாப்பா விண்டோ ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் ஆகிடுச்சுங்களா ஓப்பன் ஆன பிறகு இதில் மேலே இருக்க பாருங்கள் செட்டிங்ஸ் ஜென்ரல் லேபிள் இன்பாக்ஸ்னு கட்டுங்களா மேலே இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஃபார்வர்டிங் அண்ட் பாப்அப் மேப் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டிங் அப்படின்னு இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ஆட் ஃபார்வர்டிங் அட்ரஸ் ஓகேங்களா புதுசாக வந்து ஒரு அட்ரஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் மெயில் ஐடியை இப்போ வந்து அதை கிளிக் இந்த இந்தமாரி அட்ரஸ் மெயில் ஐடியை வந்து டைப் பண்ண சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே அந்த மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம டைப் பண்ணோம் ஓகேங்களா அந்த கிரியேட் பண்ண மெயில் ஐடியை வந்து இதில் இப்போ டைப் பண்ண போகிறோம் ஓகேங்களா மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிச்சு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும் ஓகேங்களா இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கத்தால் ஆகுது அதை நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே நம்மளுக்கு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி ப்ராசஸ்ன்னு கேட்கும் ஓகே ஓப்பன் வச்சுங்களா ப்ராசஸ் கட்டுங்களா அதை வந்து கொடுங்க அதை கொடுத்தோடனே அதை கிளிக் பண்ணும் கன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் ஆகின்னு இருக்குது ஓகேங்களா மெயில் ஐடி அதுதான் கரெக்டாக மெயிட் கொடுத்துருன்னு செக் பண்ணிங்க ஓகே ஃபார்வர்டிங் அட்ரஸ் வெரிஃபைட் பர்மிஷன் ஓகேங்களா இப்போ ஃபார்வர்ட் ஆயிடுச்சு வெரிஃபை அட்ரஸ்க்குன்னு ஒரு கோடு வந்து அந்த மெயிலுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ நம்ம அந்த பழைய நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணல அந்த மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கும் சரிங்களா அந்த மெயில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்திருக்கும் ஒரு கோடு ஓகேங்களா கோட் நம்பரு வெரிஃபிகேஷன் கோட் நம்பரு இது ஒருக்கு பார்த்தீங்களா ஜிமெயில் கன்ஃபர்மேஷன் கோட் நம்பரு அந்த கன்ஃபர்மேஷன் கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை கோட் அந்த கன்ஃபர்மேஷன் கோடில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா வெரிஃபைன்றதை க்ளிக் பண்ணோன்னே வெரிஃபை ஆகிடுச்சு ஓகே ஃபார்வேர்டிங் அட்ரஸ் யூஸ் தமிழ் சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜிமெயில் டாட் காம் ஓகேங்களா இந்த மெயில் அடிக்கு வந்து இது ஃபார்வர்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து டிசேபிள் ஃபார்வர்டிங் இருக்குது ஏ காப்பி இன்கம் மெயில்னு இருக்குது நம்ம வந்து ஃபார்வர்டு ஏ காப்பி அதில்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும் ஓகேங்களா டிசேபிள் இருக்கிறத என்னேபிள்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேவ் கொடுக்க வேண்டியதான் ஓகேங்களா சேவ் கொடுத்தோடனே இப்போ சேவ் கொடுக்குறேன் பாருங்கள் சேவ் வந்து க்ளிக் பண்ணுறேன் சேவ் கிளிக் பண்ணோன்னே யூ ஆர் ஃபார்வேர்டிங் இமெயில் டு தமிழ் சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது இஸ் இஸ் த எயிட்டீன் டேஸ் எட்டு நாள் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லு எட்டு நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த மெயில் ஐடியில் இருக்கிற எல்லா மெசேஜ் எல்லாமே அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்